ஹலோ பிபவுஸ் இன்றைக்கி என்ன நியூஸ் பார்க்க போகிறோம்னா ஒரு நபர் வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமாக இருப்பாங்க ஆனால் வாழ்க்கையில் திடீர்னு ஒரு நாள் நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தால் அவங்களோட ஒட்டுமொத்த சந்தோஷமும் பறி போயிடும் இந்த மாதிரி நிறைய நபர்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சந்தோஷமும் பறி போன மாதிரி சில சம்பவங்கள் நடந்திருக்கும் அதே மாதிரி சம்பவம் தான் ஒரு பாடகிக்கு நடந்திருக்கு அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பிரபலமான ஒரு பாடகி தான் சித்ரா இவங்க தமிழ் சினிமா மட்டுமல்லாமல் தெலுங்கு கன்னடம் மலையாளம் சமஸ்கிருதம் ஹிந்தின்னு சொல்லி பல மொழி திரைப்படங்களில் பாடியிருக்காங்க பாடகி சித்ரா அவர்களுக்கு தமிழ் சினிமாவில் அதிகமான ரசிகர்கள் இருக்காங்க இவங்களுக்கு திருமணமாகி குழந்தைகளை பிறக்காமல் இருந்தது கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளாக இவங்களுக்கு குழந்தையே இல்லை சித்ராவுக்கு அடுத்தபடியாக தான் நந்தனா அப்படின்ற ஒரு பெண் குழந்தை பிறந்தாங்க பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு பிறந்த அந்த பெண் குழந்தை கிட்ட ரொம்பவே பாசத்தோட இருந்தாங்க சித்ரா ஆனா அந்த பெண் குழந்தை பிறந்த போதே ஆர்டிஷம் பாதிப்போட இருந்துச்சு இதை பார்த்து சித்ரா ரொம்பவே அதிர்ச்சியில உறைஞ்சு போனாங்க இருந்தாலும் தனக்கு பெண் குழந்தை கிடைச்சிருச்சு அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோட அந்த குழந்தைய வளர்த்துட்டு வந்தாங்க குழந்தை மேல அளவுக்கு அதிகமான பாசத்தை வச்சிருந்தாங்க தாய் தந்தை ரெண்டு பேருமே அதிகமா செல்லத்தோட தான் வளர்த்தாங்க அந்த குழந்தைக்காக என்ன தேவையோ எல்லாத்தையுமே செஞ்சு கொடுத்தாங்க சித்ரா எங்க போனாலுமே தன்னோட குழந்தை நந்தனாவை தூக்கிட்டு போயிடுவாங்க ஃபங்க்ஷன் போனாலும் சரி இல்லைன்னா ஏதாவது பாடல்கள் பாட சரி எங்கே போனாலுமே தூக்கிட்டு போயிடுவாங்க அப்படி தூக்கிட்டு போக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா நந்தனாவுக்குன்னு ஒரு டிவிடி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அந்த டிவிடியில் சித்ரா அவர்கள் நிறைய பாடல்களை பாடியிருக்காங்க நிறைய ரைம்ஸ்களை சொல்லிக் கொடுக்குற மாதிரியான டிவிடியை ரெடி பண்ணியிருக்காங்க நான் வீட்டில் இல்லாதப்போ இந்த டிவிடியை தன்னோட குழந்தைக்கு போட்டு காமிக்குமாறு கணவன் கிட்டே சொல்லிடுவாங்க அதனால் ஏதாவது ஃபங்க்ஷன் போயிட்டால் கூட நந்தனாவுக்கு அந்த டிவிடியை போட்டு கொடுப்பாங்க தன்னோட தாய் சித்ராவோட குரலை கேட்ட தான் நந்தனா அழுகை நிப்பாட்டுவாங்களாம் ரொம்பவே அமைதியாக இருப்பாங்களாம் அந்த மாதிரி பாசத்தோடு இருந்திருக்காங்க சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில் முதல் வகுப்புலையும் நந்தனாவை சேர்த்துருந்தாங்க கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நந்தனாவுக்கு எட்டு வயசு ஆகும்போது இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் துபாயில் ஒரு இசை கச்சேரி ஒன்று நடந்தது அந்த கச்சேரியில் சித்ரா அவர்களும் கலந்துக்கலாம் அப்படின்னு போனாங்க அப்போது தன்னோட மகள் நந்தனாவையும் கூடவே கூட்டிட்டு போனாங்க துபாயில் ஒரு பிரபலமான ஹோட்டலில் தங்கியிருந்தாங்க அந்த ஹோட்டலில் ஒரு ஒத்திகை பார்த்துட்டு இருக்க நேரத்தில் நந்தனாவை தனியாக விட்டுருந்தாங்க அப்போ நந்தனா என்ன பண்ணாங்கன்னா கதவு திறந்திருந்த நிலையில் அவங்க உடனே கீழே இறங்கி வந்து அந்த ஹோட்டலில் இருக்கக்கூடிய ஸ்விம்மிங் பூல்ல விளையாடி இருக்காங்க திடீர்னு தெரியாம தவறி விழுந்து அங்கேயே உயிர் உயிரிழந்தும் போயிட்டாங்க என்னடா நந்தனாவை காணோம் அப்படின்னு ரூம் குள்ள எல்லாரும் தேடி பார்த்திருக்காங்க அதுக்கப்புறமா வெளியே வந்து தேடி பார்க்கும் போதுதான் ஸ்விம்மிங் பூல்ல இறந்த நிலையில நந்தனா சடலமா கிடந்திருக்காங்க இதை பார்த்து சித்ரா அதிர்ச்சியில உறைஞ்சு போய் அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அதுக்கப்புறமா எல்லாரும் அவங்களை எழுப்ப ஆரம்பிச்சாங்க எழுப்பி தண்ணி தெளிச்சு உட்கார வச்சாங்க சித்ரா கதறி எழுக ஆரம்பிச்சாங்க தன்னோட மகளை மடியில் படுக்க வச்சு கதறி அழுதது அங்க இருக்கக்கூடிய எல்லா நபர்களையும் மன

பல வருடங்கள் கழிச்சு சித்ராவுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் கிடைச்சிது ஆனால் அந்த சந்தோஷமும் வந்த வேகத்திலே போனது தான் அவங்களோட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய துயரமான விஷயம் நந்தனாவை மறக்க முடியாத பாடகி சித்ரா அவர்கள் இனிமேல் பாடவே வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்தாங்க ஆனால் சில பாடகர்கள் மற்றும் இயக்குநர்கள் அவங்களோட நண்பர்கள் கணவர் எல்லா பேருமே அவங்களுக்கு உறுதுணையாக இருந்தாங்க ஆறுதல் சொல்லிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் தான் மகள் நந்தனா இறந்த துக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வர ஆரம்பித்தாங்க ஆனால் இப்போ வரையுமே அவங்களோட மனதில் இது ஆறாத வடுவாக தான் இருக்கு சித்ரா அவர்கள் தன்னோட குழந்தையை மறக்க முடிய தெரியாமல் தன்னோட குழந்தை ஞாபகமாக மற்ற குழந்தைக்கு நிறைய பேருக்கு உதவி செஞ்சுட்டு வந்துட்டுருக்காங்க இலவச இதய அறுவை சிகிச்சை மற்றும் புற்றுநோய் சிகிச்சைக்காக மருத்துவமனை கட்டி கொடுக்கறது இந்த மாதிரியான பல விஷயங்களை செஞ்சுட்டு வந்துட்டுருக்காங்க பாடகை சித்ரா இந்த மாதிரி வாழ்க்கையில் பல நபர்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு நினப்பாங்க ஆனால் எதிர்பாராமல் நடக்கக்கூடிய இந்த மாதிரியான சம்பவம் ஒட்டுமொத்த சந்தோஷங்களையும் பறிச்சுட்டு போயிடும் இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்